தேவமாதாவின் வணக்க மாதத்தில் 14 நாள். தேவமாதாவுக்கும் புனித சூசியப்பரும் நசரேத்தில் இருந்து பெத்திலேமுக்கு செய்த பயணம். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் அரசன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல். சர்வேசனுடைய ஆலோசனைகள் வேறு, மனிதருடைய ஆலோசனைகள் வேறு. பரம கர்த்தர் செய்து காட்டுகிற முயற்சிகளும் உலகத்தில் உள்ள பெரியவர்களும் நடத்துகிற நியாயங்களும் வேற்றுமை இருக்கின்றது. அகஸ்தூஸ் அரசன் தன்னுடைய மகிமையும் பெருமையும் பாராட்டுவதற்கு தனது ராஜ்யத்தில் இருந்த சகல பிரஜைகளுடைய கணக்கை எழுத வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். ஆனால் சர்வேஸ்வரன் இந்த அரசன் கட்டளை மூலம் உலக மீட்பர் பெத்லேகம் என்னும் ஊரில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும்படி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் இந்த அரசன் கொடுத்த கட்டளை சர்வேஸ்வரன் சித்தம் என்று எண்ணி அவருடைய இரகசியமான திருவுளத்தை வணங்கி அவர் தங்களை காப்பாற்றுவார் என்றும் நம்பி தூர பயணத்தின் வருத்தங்களுக்கு அஞ்சாமல் தாமதமின்றி உடனே பெத்லகம் ஊருக்கு புறப்பட்டார்கள். உங்கள் பெரியோர் கற்பிக்கும் யாவற்றிலும் சர்வேஸ்வரனின் சித்தத்தை தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் கண்ட வண்ணமே நீங்களும் கண்டுகொள்வீர்களாயில் மன கீழ்ப்படிதலானது மிகவும் இன்பகரமாக இருக்கும். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் இப்பயணத்தில் அனுசரித்த புண்ணியங்கள். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் செய்த பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்கள் இப்பயணத்தில் காண்பித்த சுயிர்த புண்ணியங்களை சிந்திப்போம். அவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற சுறுசுறுப்புடன் நடக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்ட தாரா பயணத்தினாலும் தங்களுடைய எளிமையினாலும் கரடுமுரடான வழிகளிலும் கால மாறுதலினாலும் வந்த வருத்தம் எல்லாவற்றையும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சகித்து கொண்டார்கள். கெட்டுப்போன உலகத்தை மீட்க வரப்போகும் இரட்சகர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிறப்பார் என்று தேவ சிநேகத்தினால் எரிகிற மனதோடு நினைத்து தியானித்து கொண்டிருந்தார்கள். நாம் தகுந்த சமயங்களில் தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் காண்பித்த நல்ல மாதிரிகைகளை பின்பற்றி நாம் செய்கிறதையும் நடக்கிறதையும் பேசுகிறதையும் ஜபத்தினாலும் பொறுமையினாலும் தேவ சித்தத்துக்கு அமைதலினாலும் சீர்படுத்த கடவோம். பெத்லகேம் ஊரில் தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசியப்பரும் அடைந்த நிந்தை அவமானம். இந்த வருத்தமுள்ள பயணத்துக்கு பின்பு இவர்கள் பெத்லகேம் என்னும் ஊரை அடைந்து அதில் யாவராலும் புறக்கணிக்கப்பட்டு தங்குவதற்கு இடமின்றி தனிமையில் மிருகங்களுக்கு கொட்டிலாயிருக்கும் ஓர் கற்பாறையின் குகையில் இறங்கினார்கள். இதோ சகல உலகங்களுக்கும் ராக்கினியினுடைய அரண்மனை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவரும் வான மண்டலங்களில் சூரியனை மங்கச் செய்யவும் ஒளியோடு வாழுகிற கர்த்தாவுமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் இதில் பிறக்க திருவுளம் கொண்டார். அவதரித்த தேவனே, நீர் பிறக்கிற வேளையிலே கஷ்டப்பட்ட மனிதனானீர். நீர் உம்முடைய திருத்தாயுடனும் வளர்ப்பு தந்தையுடனும் பட்ட புறக்கணிப்பையும் அவமானத்தையும் தரித்திரத்தையும் கஷ்டிகளையும் நான் கண்டு எனக்கு வரும் நிர்பாக்கியத்திலும் துயரத்திலும் பொறுமையின்றி முறைப்படுவானேன். ஓ அச்சிஷ்ட மரியாயே, ஓ அச்சிஷ்ட சூசியப்பரே, எனக்கு இப்பூ உலகில் ஏற்படும் தீமைகளில் நான் பொறுமையாயிருக்கும்படி எனக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறேன். ஜெபம். ஓ பரிசுத்த மாமரியே, பரிசுத்த தாயாரே, உம்முடைய பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் மத்தியஸ்தராய் எனக்கு மனு பேசுகிறார் என்றும் நீரே உம்முடைய திருக்குமாரனிடத்தில் நல்ல உபகாரியாய் எனக்கு மன்றாடுகிறீர் என்றும் நினைத்து உறுதியான நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். இன்று முதல் நான் சாகுமளவும் உம்மையும் உம்முடைய திருக்குமாரனையும் இடைவிடாமல் வேண்டிக் கொள்வேன். நான் இந்நாள் மட்டும் ஜெபம் செய்வதில்
மிகவும் அசட்டையுள்ளவனாக இருந்தேன். இதனால் என் ஆத்மாவானது மிகவும் பரிதாபப்பட்டு கிடக்கிறது என்றும், என்னுடைய ஆதரவே எனக்கு மிகவும் அவசியமாயிருக்கிற தேவவரமாகிய ஜப தியானத்து சுகிருத வரத்தை எனக்கு பெருவித்தருளும். நான் இடைவிடாமல் பக்தியுடனும் வணக்கத்துடனும் விசுவாச நம்பிக்கையுடனும் ஜபம் செய்ய எனக்கு கிருபை செய்துள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். நான் உம்மை இடைவிடாமல் பக்தியோடு வேண்டிக் கொள்வோமானில் ஒரு காலம் கெட்டுப்போக மாட்டேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீர்த ஜபமாவது, தேவ மாதாவே, உம்முடைய தயாவமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். 14 நாளில் செய்ய வேண்டிய நற்கிருகையாவது, உத்திரிய சபையிலே பிரவேசிக்கிறது. பிரவேசித்திருந்தால் அதனுடைய ஒழுங்குகளை அனுசரிக்கிறாரா என பார்க்கிறது.